என்னோட சீன் வரும்போது தியேட்டர்ல எல்லாம் கருப்பு சட்டி. சந்தானத்தோட படம் சமீபத்தில் ரெண்டு மூணு படம் சரியா போல, இருந்தாலும் இந்த படம் என் நண்பன் சந்தானம் அடுத்த இந்த படத்தில் பிடிச்சாரு. அதற்கு உதவியாக இருந்த இயக்குனர் ஆனந்த் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என் நண்பனை காப்பாத்திட்டீங்கப்பா. அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் ரமேஷ், உங்களுக்கும் என் வாழ்த்துக்கள்வா. பல பேர் சொன்னாங்க அவ்வளோதான் சந்தானம், சந்தானத்துக்கு அந்த ஹீரோக்கெல்லாம் போயிடுச்சு. அவன் வந்து பலபடியே காமெடியெல்லாம் நடிச்சுட்டு இருக்கலாம், எதுக்கு அவன் ஹீரோவான அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சந்தானம், உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு நீ எப்பவுமே ஜெயிச்சுட்டு இருப்ப. நீ நல்லா இருந்தனா உன்னை சுத்தி இருக்கிற அந்த 50 குடும்பமும் வாழ்ந்துட்டே இருக்கும் சந்தானம். அவர்களுடைய வாழ்த்துக்களால உங்க அப்பா அம்மா பெற்ற நீ கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் சந்தானம். நடுவில் நடுவில் சர்க்கல்கள் வந்தாலும் உன்னை தூக்கி விடுறதுக்கு பல இயக்குநர்கள் இருக்காங்க, பல தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. சந்தானம், நீ ஜெயிச்சிட்டவா. இந்த படத்தில் ஃபைட்டு எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கு. ஃபைட்டு அரிமாஸ்டர் பண்ணியிருக்காரு, சாங்கு அதுவும் பிரமாதமாக இருக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மாறன், சேது, என்னோட சீன் வரும்போது தியேட்டர்ல எல்லாம் கருப்பு சட்டி, தியேட்டர்ல எல்லாரும் காசு பண்ணாங்க. அதற்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என் நண்பன் ஜெயிச்சுதான் இந்த படம் ஜெயிச்சிருச்சு. உண்மையிலே சொல்றேன், சண்டே நான் மட்டனு வந்து பாரு டிடி ரிட்டனு, சண்டே நான் மட்டனு வந்து பாரு டிடி ரிட்டனு. இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக ப்ரெஸ் மீடியா பீப்புள், நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. பிஆர்ஓ நிகில் முருகன் சார், நீங்களும் பட்டி தொட்டியில் அந்த படத்தை எடுத்து போய் சேர்த்துருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இனிமே சந்தானம் எடுத்து வைக்கிற ஒரு படியுமே நல்ல அடி இது குடி அப்படின்ற மாதிரி வெட்டி மேலே வெட்டி வந்துட்டு தான் இருக்கும். இந்த நேரத்தில் ப்ரெஸ் மீடியா பீப்புள், இன்னமும் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும்.